சொல்லுங்க பார்க்கலாம், இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். எது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள்? அது சூப்பர். சொல்லுங்க இன்னைக்கு. அப்போ ஒவ்வொரு நாள் காலை எழும்பும் பொழுது உங்க வாய் திறந்து சொல்ல வேண்டும், இது சாத்தான் கொடுத்த நாள் இல்லை, இது சனிக்கிழமையாச்சே, இது செவ்வாய்க்கிழமையாச்சே, எல்லா நாளும் எனக்கு கொண்டாட்டத்தின் நாள் தான், கர்த்தர் கொடுத்த நாள், தெய்வம் கொடுத்த நாள். என்ன பண்ண போறீங்க? கர்த்தர் கொடுத்த நாள். காலையிலேயே வந்துருவான் சத்ரு, போன்ல வருவான், சொந்த மூலம் வருவான், உறவுகள் மூலம் வருவான், பிள்ளைங்க மூலமாவே வருவான், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு. நீங்க சொல்லணும், என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த நாள், இது கொண்டாடுறதுக்காக, களி கூர்ந்து மகிழறதுக்காக என் மகிழ்ச்சியை நான் விட்டுறவே மாட்டேன். என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும், இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் நான் களி கூர்ந்து மகிழுவேன் அப்படின்னு உங்க மகிழ்ச்சியை மட்டும் நீங்க கட்டி பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தலகாணிய பிடிக்கிறத விட சந்தோஷத்தை பிடிச்சுக்கோங்க. எங்க இருக்கு சந்தோஷம்? டிவில இருக்கியா? அவங்க கிட்ட இருக்கியா? நான் சத்தியமா சொல்றேன், உங்க கிட்ட தவறாவது எங்குமே இல்லைங்க. உங்க கிட்ட தவற வேற எங்குமே அது இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க மனசு வச்சுட்டா சந்தோஷமே இல்லாத சூழ்நிலையிலும் உங்களால் சந்தோஷமாய் வாழ முடியும். நீங்க மனசு வைக்கலனா சந்தோஷமான எல்லாம் இருந்தும் உங்களால் சந்தோஷமா இருக்கவே முடியாது. அப்போ மனசு எங்க இருக்கு சொல்லுங்க? எனக்குள்ளதான் இருக்கு. அப்போ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறது. அப்போ நீங்க அதை மட்டும் நீங்க விட்டுறாம நீங்க அணைத்துக் கொள்வீர்களே ஆனால் என்ன ஆனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன். அது நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் இருக்கும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலான ஒரு நிலையில் நீங்கள் உங்களை வைத்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஆவிக்குரியவர்களாக வாழ்வீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒரு மகிழ்ச்சியின் மனநிலை, சந்தோஷத்தின் மனநிலை, குற்றம் செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. யாரையும் கத்தி எடுத்து குத்த மாட்டீர்கள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கிட்டே வா, ஏன் கத்தி எடுத்து குத்துறேன் சொல்லுமா? வெறுப்புணர்வு, பழிவாங்கும் உணர்வு, கோபதாப உணர்வு, இந்த உணர்வு தான் ஆவிக்குரிய நிலையை உங்களை விட்டு எடுத்து போடுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்க, ரெண்டாவது பிசிக்கலா ரொம்ப ஆரோக்கியமாயிருவீங்க. வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. முக்கியமான இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யாராச்சும் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆனால், நான் ஒருவேளை ஆன்லைனில் இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்களாக இருக்கட்டும், ஒருவேளை இங்கே சர்ச்சில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை எனக்கு தெரியாது உங்களுக்கு மட்டும் தெரியும், இல்லையா நான் சுகருக்காக தினமும் டேப்லெட் எடுக்கிறேன், கொலஸ்ட்ராலுக்காக, ப்ரெஷருக்காக, இல்லை எனக்கு உடம்பில் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் டேப்லெட் எடுக்கிறேன் நீங்கள் சொல்வீர்களே ஆனால், நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, தயவு செய்து சந்தோஷத்தை கட்டி பிடிச்சுக்கோங்க. நீங்க என்னதான் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க ஹாப்பியா இல்லைன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மருந்து வேலை செய்யாதுங்க. நீங்க மகிழ்ச்சியோடு தற்காலிக மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் கொஞ்ச நாள்ல மருந்தே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லைன்னா காலம் ஃபுல்லாக டப்பியோடு சுத்த வேண்டியதுதான். கேளுங்க பார்க்கலாம், வசதி எப்படி? ஏன்னா வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சியே நல்ல மருந்து. இந்த மருந்து இருந்தால் மற்ற மருந்துக்கு வேலையே கிடையாது. அந்த மருந்தை விட அபார சக்தி கொண்டது மகிழ்ச்சி என்னும் மருந்து. அந்த மருந்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி. அப்போ நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் சுலபமாய் பார்க்க, சுலபமாய் அணுக, சொல்லுங்க பார்க்கலாம், டேக் இட் ஈஸி. எல்லாத்தையும் ஈஸியா பாருங்க, ஈஸியா எடுத்துக்கங்க,
ஈஸியா நினைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை சீரியஸ் ஆனது அல்ல. இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. கவனம், ஜாகிரத. இப்படியே போனீங்கன்னா நம்மளை தான் பாத் நம்ம பாதகமாக விழ வேண்டியது தான். நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய இந்த லைஃப் எல்லாம் பெரிய சீரியஸ் மேட்டரே கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், தாத்தா வாழ்ந்தார் தெரியுமா? தாத்தாக்கு தாத்தா வாழ்ந்தார் தெரியுமா? இப்போ அவர் எங்கே? அவர் பேர் தெரியுமா? எங்கே போனார் சொல்லுங்கள். நேற்று தாத்தா, இன்னைக்கு நம்ம, நாளைக்கு அப்புறம் நம்ம சந்ததி, அவ்வளவுதான் அது போயிட்டே இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, நீ வாழ்ந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில நன்மை செய்வதும், பிரசங்கி நாக்கு எழுதுகிறார், நன்மை செய்வதும் உயிரோடு இருக்கையில் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நன்மையே இல்லாமல் வேறொரு நன்மை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே காரியங்கள் நிறைவாக சம்பூர்ணமாக நடக்கும். நான் சொல்ற, சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள், நீங்கள் கவலையோடு இருக்கும் பொழுது அவிசுவாசத்தில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா, சில இழப்புகள் மத்தியில சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கை இருப்பதனுடைய அடையாளம். ஆனா உங்களுக்குள்ள எப்பவுமே கவலைதான் இருந்துகிட்டு இருக்கு, பயந்தா இருந்துகிட்டு இருக்குன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல, சந்தேகம் தான் இருக்கு என்பதனுடைய வெளிப்பாடு தான் என்னது? கவலை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? இப்ப நான் இன்னைக்கு தெளிவடைஞ்சிடணும், நம்ம தெளிவடைஞ்சிடணும். தேவன் கொடுத்த நாள் எதற்காக? சந்தோஷமா இருப்பதற்காக. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷமா பேசுங்க, அன்பா பேசுங்க. மூஞ்ச ஊர்க்கா சாப்பிட்டா மாதிரி வச்சுக்க கூடாது, இஞ்சி சாப்பிட்டா மாதிரி வச்சுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இன்னொரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன், நீங்க ஹாப்பியா சமைச்சு பாருங்க. சிஸ்டர் சூப்பரா சொல்றாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க சகோதரி, உண்மைங்க. நீங்க ஹாப்பியா சமைச்சு, நான் அனுபவிச்சிருக்கேன். சமைப்பீங்களான்னு கேட்காதீங்க. சில வேலைகள்லாம் செய்யும் போது சீரியஸா இப்பயே முடிச்சாகணும்னு தப்பு தப்பா போவோம். நான் கூட பிரசங்கத்துல கூட பார்த்துருக்கேன், சில நேரத்தில் அப்படி சீரியஸா வந்து, உங்களுக்குள்ள யாருக்குமே தெரியாது, நான் யூடியூப்ல போய் மெசேஜ் கேட்டேன், அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக் எனக்கு மட்டும்தான் தெரியும். அட, தேவ பிரசன்னத்தில் தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஹாப்பியாக அந்த வர்ஷிப்பை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடத்தும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். வசனங்கள் வரும், வெளிச்சங்கள் வரும், வெளிப்பாடுகள் வரும், விடுதலைகள் வரும். பயப்படவே பயப்படாதீங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். வேடிக்கை பார்க்கறதுக்காக அல்ல, கோணல்களை செவ்வையாக்குவதற்கு, கரடு முரடானவர்களை சமப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. ஆகவேதான் 112 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான் துர்ச்செய்தியை கேட்பதினால் அவனுடைய இருதயம் பயப்படாது. ஏன்னா அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்பதினால் அவனுடைய இருதயம் பயப்படவே பயப்படாது. பல செய்திகள் வரலாம், பல செய்திகள் வரலாம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் சரியா சம்பளம் வந்துருச்சா இல்லையா? சரியா வரலையா? வீட்டுக்காரர் வந்து சொல்வார், இல்லை யாராச்சும் வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, சரியா வரலையாமே. ஆமாம், வரல. இப்போ என்ன அதுக்கு? அல்லேலூயா. திடீர்னு உங்களை பார்க்குறவங்க கேட்பாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டிங்களே, என்ன உடம்பு பிரச்சனையா, அப்படி ஆயிட்டீங்களா, இப்படி ஆயிட்டீங்களா? ஆமா, இப்ப என்ன அதை கடந்துட்டு வந்துடணும், நீங்க சுமந்துட்டு வரக்கூடாது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? எல்லா அனுபவங்களையும் கடந்து வர வேண்டுமே ஒழிய சுமந்து வரக்கூடாது. மாமியார் மூலம் ஒரு அனுபவம் கிடைக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலம் ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் சந்தோஷமாவும் இருக்கலாம், சங்கடமாவும் இருக்கலாம். அந்த சங்கடமான அனுபவத்தை சுமந்து கொண்டு சென்று சமைப்பீர்களே ஆனால் பாயாசம் கூட கசப்பாதான் இருக்கும். அந்த சங்கடங்களை சுமந்து கொண்டு வரக்கூடாது, அந்த சங்கடங்களை கடந்து வர வேண்டும். கடந்து வந்து கர்த்தர் மாற பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் வளர்த்துக் கொள்வீர்களே ஆனால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நீங்கள் நிறைவோடு இருப்பீர்கள்.
உங்கள் ஆரோக்கியத்திலேயும் நிறைவோடு இருப்பீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயம், சத்தமா சொல்லுங்க. ஒன்னு யோக்கியமான வாழ்க்கை, இன்னொன்னு ஆரோக்கியமான வாழ்க்கை. இதை விட பெஸ்ட் வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க என்ன வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்னு யோக்கியம், இன்னொன்னு ஆரோக்கியம். நான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து காணப்படுங்கள். இது ரெண்டுமே உங்க லைஃப்ல வந்து தங்கும். இது இருக்கும் உங்க லைஃப்ல. ஆகவேதான் பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும், எப்பயாச்சும் இல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஒரு எனர்ஜி, அதை நீங்கள் உணர்வது உங்கள் வாழ்க்கை மிக அலங்காரமாய் அழகாய் மாற்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. அப்பா, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லமை போல் வேறு தேவன். எல்லா கவலைகளை மறந்து, நீர் நல், சர்வ உம்மை போல் தேவனில்லை. இப்போ உங்களுக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியும், யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும், கால் வலி இருக்கு, வயிற்று வலி இருக்கு, இதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, மனசில் ஒரு பிரச்சனை இருக்கு. யாருக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன், அந்த பிரச்சனையை விட்டுருங்க, மகிழ்ச்சியை கட்டி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியுமோ என்னுடைய சுகர் லெவலு, உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷரு, இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்க. உங்களுக்கு ஒரு சிக்கு வந்தோடனே, ஒன்றுமே இல்லை, ஒரு சிக்கு வந்துட்டாலே நீங்கள் பாதி டாக்டர் ஆகிடுவீங்க, நீங்கள் பாதி டாக்டர் ஆகிடுவீங்க. கரெக்டாக டேப்லெட் சொல்வீங்க, டாக்டர் பேர் சொல்வீங்க, வைத்தியம் சொல்வீங்க, எல்லாமே சொல்ல நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொல்கிறேன்னா அதை விட்டுருங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேங்க ஒரு அனுபவம், நான் சொல்கிறேன் பாருங்க. உண்மையாகவே நிறைய வைத்தியம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நிறைய உடம்புல வியாதி இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, நிறைய வைத்திய குறிப்பு சொல்றாங்கன்னா நிறைய உடம்பு டேமேஜ் அர்த்தம். அவ்வளவு அனுபவம் பேசுது. ஆனா பேசுவாங்களே தவிர அவங்க ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், மெடிக்கலுடைய டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதையே யோசிச்சு யோசிச்சு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அதையே பார்த்து பார்த்து நோட்டீஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ணி அதனுடைய நாலேஜ் வளர்த்ததுனால வியாதி அவங்களை விட்டு போகாது. அலையிலோயா. இப்ப நான் சொல்றேன், 1008 காம்ப்ளிகேட்டடான பலவீனங்கள், உங்கள் ஃபிசிக்கலாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, நான் சொல்கிறேன் அதை விட்டுருங்க. சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எப்பொழுதுமே உங்களை மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள பழகுங்கள். அதை அறிவதை விட அவர் தழும்பு என்னை குணமாக்கும், என் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என் மொத்த உடம்பும் இயேசுவினுடைய மாம்சத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். நான் கர்த்தருடைய பரிசுத்த பந்திலே பங்கெடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தோடு, இயேசுவினுடைய மாம்ச சரீரத்தோடு என் வயிறு, என் கையு, என் காலு, என் எலும்பு, என் கண்ணு, என் இதயம், என் கணையம், என் நுரையீரல், என் தலைமுடி, என் கண்ணு, என் காது, என் நரம்பு, என் ரத்தம், எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் உடம்புல ஒரு வியாதியும் இல்லை. என் உடம்புலையும் வியாதி வரலாம், ஆனா தங்காது, அது விலகி போகும். இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, தழும்பு உங்களை குணமாக்கும். இப்போ நம்ம பாதிக்கப்பட்டோம், அவரும் பாதிக்கப்பட்டார். நம்ம எதுக்கு பாதிக்கப்பட்டோம், அது இயற்கையான சில வாதைகள். அவர் ஏன் பாதிக்கப்பட்டார், நம்மை சுகமாக்குவதற்காகவே அவர் பாதிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காகவே அவர் பாதிக்கப்பட்டார், நம்முடைய நோய்களுக்காகவே அவர் பாதிக்கப்பட்டார். அப்போ வாதிக்கப்பட்டதுனால அந்த வாதையின் மூலம் அவருக்கு வந்த ஒரு காயம், அந்த காயம் ஆவி நிலையில் இருக்கிறது.
நான் சொல்லுகிறேன், உங்கள் மகிழ்ச்சியும் ஆவி நிலையில் இருக்கிறது. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, நாலு பேருக்கு முன்னாடி பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு பின்னாடி போய் மறைச்சுப்பாங்க. இது இல்லைங்க, இது பொய் சிரிப்பு. நான் சொல்வது பொன் சிரிப்பு. அது இங்கிருந்து வர்றதில்ல, இது ஹார்ட்ல இருந்து வர்றது, மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. மன இருக்கிறது வச்சுக்கிறீங்களேன், நல்லா சிரிப்பீங்க. இந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த விமான பணிப்பெண்கள் இப்படியே சிரிக்குங்க. இந்த ஒரு நாலு முறை கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு நாலு ஃப்ளைட் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கள பத்தி. எங்க கிட்ட ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் யூ வாண்ட் ஸ்டைலிஷாக பேசுவாங்க. அப்புறம் அதுங்களுக்குள்ள சைனா பாஷையில் பேசிக்கிட்டு கச்சமச்சா 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 சண்டை போட்டுக்கிட்டுங்க அதுங்க. அது பொய் சிரிப்பு. தேவன் நமக்கு கொடுத்தது பொன் சிரிப்பு. நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, உனக்கு சத்துருவே இருக்க மாட்டான், உங்களுக்கு சத்துருவே இருக்க மாட்டான், பிசாசு கூட ஓடுவான். இதுங்களுக்கு சொரணே இல்லைப்பா, இதுங்களுக்கு நம்மளும் எவ்வளோ சோதிச்சு பார்த்தாலும் இதுங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது, டென்ஷன் வர மாட்டேங்குதுன்னு அவங்களை பார்த்து எரிஞ்சு போய் செத்துருவான். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? மன மகிழ்ச்சியை அப்டேட் பண்ணுங்க, அதை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், எப்பவுமே நான் சந்தோஷமா இருப்பேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் சிஸ்டர் உங்கள் அழகின் ரகசியம் என்ன, ஓ கூச்சமா இருக்கே நீங்க எப்படி கேட்கும் போதே அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு வந்துருவீங்க. ஏன்னா அதுவே பிசிக்கலா உங்களை உங்க பர்சனாலிட்டியில ஒரு லுக்க கொடுத்துரும். நான் சொல்றேன், நீங்க பியூட்டி பார்லரும் போவேண்ணா, பவுடர்லாம் போட்டு தேய்ச்சி 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 அதை போட்டு இதை போட்டு உங்க மூஞ்சி என்ன பண்ணிக்க வேண்டாம், சின்ன வயசுலயே சுருங்கி போக வச்சுக்க வேண்டாம். இயற்கையாகவே தேவன் உள்ள இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் சொல்றாங்க பாருங்க, நீங்கள் அழுகும் பொழுது இருக்கக்கூடிய நரம்புகளில் சில நரம்புகள் மாத்திரமே வேலை செய்கிறதாம். நீங்கள் சிரிக்கும் பொழுது மொத்த நரம்புனுடைய சிஸ்டமே வேலை செய்ய ஆரம்பிக்குதாம். அல்லேலூயா அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் களி கூர்ந்து மகிழுங்கள். ஆமா, கையில காசு இல்ல, பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இல்ல, வயிற்றுக்கு வஞ்சனை வச்சிருக்காரா, வைக்கலையே. நான் சொல்றேன், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பேங்கை பார்த்து வாழ்ற வாழ்க்கை இல்லை, நமக்கு கொடுத்தப்பட்ட வாழ்க்கை நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து வாழ்ற வாழ்க்கை இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய சொத்தை பார்த்து வாழ்ற வாழ்க்கை இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பக்கத்துல பத்திரமா ஒருத்தர் வராரு அவரை பார்த்து வாழ்ற ஒரு வாழ்க்கை.